The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. ஸ்டாலினுடைய மகளின் கணவர் உதயநிதியினுடைய மைத்துனர் இதை அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின். இந்த மூணு பேர் தான் இப்போது அதிகார மையம். அப்பா, மகன், அம்மா, மூன்று பேர் தான் இப்போ அதிகார மையம். இதுதான் இப்போ கோபாலபுரத்தில் எல்லா அரசியலையும் தீர்மானிப்பது. மருமகள் இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய நலன் சார்ந்து மருமகன் டெல்லி அரசியலை பார்த்துக்கிறார். ஏன்னா நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு பத்து பேர் அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்துருவாங்க. துர்காவுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த அமைச்சர்களிடமிருந்து வருகிற அத்தனை வரவு செலவு விஷயங்கள் அண்டர் கிரவுண்ட் விஷயங்களை பூரா அந்த அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது. மகன் உதயநிதி இந்த அமைச்சரவை பட்டியல், கட்சிக்காரர்கள், மாவட்ட செயலாளர்கள், அறிவாலயம் அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வர்றார். இப்போ அதுக்காக அவசர அவசரமாக இவரை அமைச்சரவை பட்டியலில் சேர்த்துருக்காங்க. நீங்கள் 45 வயசு உதயநிதிக்கு நடக்காது. இவருக்கு இயற்கையாகவே அரசியலை விட சினிமா ஆர்வம் தான் அதிகம். சினிமாவில் இருந்தவரை தான் எப்போ சினிமாவெல்லாம் முடிச்சுக்கோ, நீங்கள் அரசியலுக்கு வரணும், அவங்க முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கார்த்திகை மாதம் கடைசி முகூர்த்தம், நீங்கள் குருவோதரை, நீங்கள் இப்படி இதெல்லாம் நல்ல நாளெல்லாம் பார்த்து அந்த அம்மா அவருடைய தாயார் பார்த்து மகனை முடிச்சு விட்டியிருக்கிறாங்க. சபரீசனுடைய பங்குன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக கட்சியினுடைய ஃபண்டு வரக்கூடிய நிதிகளை வெளிநாடுகளில் முதலீடு பண்ணி அது பிஜேபியினுடைய அனுமதியோடு தான். திமுக தரப்பில் இருந்து பிஜேபிக்கு போக வேண்டியது போயிட்டே இருக்கு. பிஜேபிக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டே இருக்காங்க. திமுக வெளியிலேருந்து கொடுக்குறான், அதிமுக உள்ளிருந்து இது வரைக்கும் கொடுத்தான். டெல்லியில் பிஜேபி தலைவர்களோட நல்ல நெருக்கத்தில் இருக்கிறவர் சபரீசன். அந்த வேலையை கனிமொழியிலேருந்து எடுத்துடுறாங்க. ஸ்டாலினை இந்த நாட்களை உட்கார வச்சதே சபரீசன் தான். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் இருக்கிற ஒரு 10 MP 15 MP-உடைய ஆதரவு இருந்தால் தான் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருக்கிற போது முதலாளாக 15 MP-யும் பிஜேபி சப்போர்ட் பண்ணிடுவோம். உதயநிதியும் சபரீசன் ரெண்டு பேருமே இணைந்திருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சபரீசன் திமுகவில் அடிக்கடி பேசப்படும் ஒரு நபர். இவர் வந்து நேரடி அரசியலில் இல்லை. ஸோ இவர் வந்து இருந்தாலும் அதிகார மையமாக விளங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. யார் சார் இவர்? அவர் ஸ்டாலினுடைய மகளின் கணவர், உதயநிதியினுடைய மைத்துனர். இந்த இப்போ அதிகார மையம் என்பது ஸ்டாலின் முதலமைச்சர், மகன் உதயநிதி அமைச்சர். இதை அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின். இந்த மூணு பேர் தான் இப்போது அதிகார மையம். அப்பா, மகன், அம்மா, மூன்று பேர் தான் இப்போ அதிகார மையம். இதுதான் இப்போ கோபாலபுரத்தில் எல்லா அரசியலையும் தீர்மானிப்பது. இப்போது அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த அதிகாரத்துக்குள்ளே மருமகன் வந்திருக்கார். மருமகன் இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய நலன் சார்ந்து திமுக ஆட்சிக்கு கொண்டு வருவதில் எப்படி இந்த மூணு பேருக்கு அதிக அக்கறை இருக்கோ அதே அக்கறை மருமகனுக்கு இருக்குது. மருமகன் டெல்லி அரசியலில் பார்த்துக்கிறார். ஏன்னா நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு பத்து பேர் அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் அந்த குடும்பத்தினுடைய தலைவராக ரத்தன் டாட்டா இருப்பார், டாட்டா கம்பெனியினுடைய தலைவர். அதில் 10 பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் 10 பேருக்கு 10 வேலை இருக்கும். ஒருத்தர் வேலைக்குள்ளே தலையிட மாட்டாங்க, ஒருத்தர் வேலைக்குள்ளே அதை மாற்ற மாட்டாங்க. அதே போல தான் நீங்கள் முதலமைச்சரை பொறுத்தவரை நீங்கள் 33 அமைச்சர்களையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்துகிறாரு. அறிவாலயத்தை கட்டுப்படுத்துகிறாரு. முழு கட்சியை அவர் கட்டுப்படுத்துகிறார். நீங்கள் துர்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா துர்காவுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த அமைச்சர்களிடமிருந்து வருகிற அத்தனை வரவு செலவு விஷயங்கள் அண்டர் கிரவுண்ட் விஷயங்களை பூரா அந்த அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது. மகன் உதயநிதி இந்த அமைச்சரவை பட்டியல்,
கட்சிக்காரர்கள், மாவட்ட செயலாளர்கள், அறிவாலயம் அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வர்றார். இப்போ அதுக்காக அவசர அவசரமாக இவரை அமைச்சரவை பட்டியலில் சேர்த்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ இந்த அமைச்சரவை ஏறக்குறைய 3.5 வருஷம் இருக்குது. 3.5 வருஷத்துக்குள்ளே இவருக்கு முழு பரிச்சாத்த பரிசோதனை ஓட்டம், இவரை கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கான முயற்சி. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் ஸ்டாலின் இப்படி தான், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது மேயர், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் துணை முதலமைச்சர், அமைச்சர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுத்து தான் இப்போ முதல் கலைஞர் இல்லாத அந்த முயற முதலமைச்சர் நாற்காலியை இவர் இப்போ ஃபில்ஃபில் பண்ணுறார். ஏன்னா 834 தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நியமிக்கணும், தகுதியானவரை நியமிக்கணும், அவர் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், அவர்களிருந்தால் 30-32 பேர் அமைச்சராகணும். இப்போ இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது. நீங்கள் 45 வயசு உதயநிதிக்கு நடக்காது. இவருக்கு இயற்கையாகவே அரசியலை விட சினிமா ஆர்வம் தான் அதிகம். சினிமாவில் இருந்தவரை தான் எப்போ சினிமாவெல்லாம் முடிச்சுக்கோ, நீங்கள் அரசியலுக்கு வரணும், ஒன்று முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கார்த்திகை மாதம் கடைசி முகூர்த்தம், நீங்கள் குருவோதரை, நீங்கள் இப்படி இதெல்லாம் நல்ல நாளெல்லாம் பார்த்து அந்த அம்மா அவருடைய தாயார் பார்த்து மகனை முடிசூட்டியிருக்கிறாங்க. இப்போ முடிசூட்டியதனுடைய தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரை ஒட்டுமொத்தமான அப்பாவுடைய வேலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவருக்கு பணி சுமையை குறைத்து மகனை இந்த கட்சி ஆட்சி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேயர்கள், இப்படி பெரிய அதிகார மையம் இருக்குது. இது ஒரே நாளில் உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வந்துட மாட்டான். நீங்கள் ராகுல் கட்டுப்பாட்டுக்கு வராமல் கட்சி சின்ன ஆகி காங்கிரஸ் காணாமே போச்சு. இப்போ இதை ஒரு எல்லாத்துக்குமே இதை வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கிறாங்க. எடுத்த பிறகு நீங்கள் இப்போ ஸ்டாலினுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு எப்படி ஸ்டாலின் இந்த கட்சி வந்ததோ அதே போல் உதயநிதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த கட்சி வரணும். அதுக்காகத்தான் அவசர அவசரமாக அவரை முடிசூட்டி வச்சுருக்காங்க. இதில் மருமகனுடைய பங்கு, சபரீசனுடைய பங்குன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக கட்சியினுடைய ஃபண்டு வரக்கூடிய நிதிகளை வெளிநாடுகளில் முதலீடு பண்ணி அது பிஜேபியினுடைய அனுமதியோடு தான். ஏன்னா பிஜேபி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ரெய்டு பண்ணுறாங்க. நீங்கள் விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டில் கேதன் தேசாய் வீட்டில் ரெய்டு நடக்குது, வேலுமணி வீட்டில் நடக்குது, எடப்பாடி சம்மந்தி வீட்டில் நடக்குது, அதனால் திமுக பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, திமுக தரப்பில் இருந்து பிஜேபிக்கு போக வேண்டியது போயிட்டே இருக்குது, பிஜேபிக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது பிஜேபி அதிமுகக்காரன் கொடுக்குறான், திமுகவும் கொடுக்குறான், திமுக வெளியிலேருந்து கொடுக்குறான், அதிமுக உள்ளிருந்து இதுவரை கொடுத்தான். அப்போது இந்த டெல்லி தொடர்புகளை முழுமையாக பிஜேபி உடைய தொடர்புகளை நீங்கள் பேணுவது மட்டும்தான் சபரீசனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. டெல்லியில் பிஜேபி தலைவர்களோட நல்ல நெருக்கத்தில் இருக்கிறவர் சபரீசன். அந்த வேலையை கனிமொழிகிட்டருந்து எடுத்துடுறாங்க, டிஆர் பாலுகிட்டருந்து எடுத்துடுறாங்க. இப்போ அது முழுக்க மறைமுகமாக சபரீசன் அது பண்ணிகிட்ருக்கார். நீங்கள் முலாயம் சிங் யாதவ் இறந்த பொழுது நீங்கள் அவருடைய சிதைக்கு அருகில் டிஆர் பாலையும் உதயநிதியும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா சபரீசன் அரசியலுக்கு வர்றதில்ல, பின்னணியில் இருந்தால் மாறணும். ஏன் சார் அவர் வந்து நேரடி அரசியலில் எதுவும் ஈடுபடாமல் இதை மாதிரி நிழல் உலக அதிகார மையத்திலேயே இருக்கார்? இல்லை, அதுதான் சரியாக இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் ஓப்பன் அரசியலுக்கு வந்தாலும் இவருக்கு ஒரு கும்பல் சேர்ந்துடும், அதிகார மையம் சேர்ந்துட்டீங்க. அழகிரி ஏன் மதுரையிலேருந்து மதுரையை விட்டு மெட்ராஸுக்கு வர 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 வேண்டாங்கிறாங்க? அப்படி ஒரு அழகிரி இந்த அரசியலுக்குள்ள வந்தார்னா அவருக்கு ஒரு ஆதரவாளர் வட்டம் சேர்ந்துடும். அவன் ஸ்டாலினை மதிக்க மாட்டான், நீங்கள் அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் மதிக்க மாட்டான், மந்திரி மதிக்க மாட்டான், அவன் ஒரு குழு உருவாயிரும். அப்படி குழு உருவான என்ன ஆகும், கட்சி பிரிஞ்சு போயிடும், அதிகார மையம் பிரிஞ்சு போயிடும். அதனால தான் நீங்கள் ஸ்டாலினா அழகிரியா முதலமைச்சர் நாற்காலிக்கும் போது, கலைஞர் காலத்திலேயே முதலமைச்சர் நாற்காலி ஸ்டாலினுக்கு தான் முடிவு பண்ணித்தான், அழகிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டலைன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருப்பார். இப்போ இதே போல தான் நீங்கள் சபரீசன் என்பது பொருளாதார ரீதியான பலன்களை மட்டுமே கண்காணித்து அதை பாதுகாப்பது. இப்போ எம்பி எலெக்ஷன் வருது, தொகுதிக்கு 25 கோடி ரூபா வேணும், 40 தொகுதிக்கு ஒரு 2000 கோடி ரூபா வேணும். இப்போ இந்த 2000 கோடி ரூபா பணத்தை கட்சி நிதியை கையாளக்கூடிய வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்கார். அப்போது இவர் நிஜ முதல்வராகுவதற்கான வேலை நடக்குது. யார், உதயநிதி. இவர் நிழல் முதல்வராக இருக்கிறார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலுமே நீங்கள் முழு அமைச்சர்களும் சபரீசன் கட்டுப்பாடில் இருக்காங்க. உதாரணத்துக்கு
நீங்கள் கண்ணப்பனுக்கு அமைச்சர் வாங்கி கொடுத்து அவர் தான், செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து கலால் வாங்கி கொடுத்து அவர் தான், சேகர்பாபுக்கு அமைச்சர் வாங்கி கொடுத்து, இப்படி எல்லா வேலைகளுமே. இப்போ இவர் தான் அந்த அதிகார மையத்தில் இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவசர அவசரமாக நீங்கள் சினிமாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சினிமா துறையை வேண்டாம், கோடம்பாக்கத்தில் நீ போகாத, இது உனக்கு வந்து அரசியல் இருந்துன்னா 100 படம் எடுக்கலாம், தமிழ்நாட்டு சினிமாவே உங்கள் கண்டு உள்ளே இருக்கும் நீங்கள். அதனால் சினிமா ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அவரை இழுத்து கொண்டு வந்து இந்த பதவியில் பம்படியாக உட்கார வச்சுருக்காங்க. இது அம்மாவுடைய வேலை தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் அதிகாரம் வேற யாரையும் போயிடக்கூடாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பது மிக சாதாரண எவனும் கிடைக்காது. நீங்கள் வைகோ மோதி பார்த்துட்டு முடிஞ்சு போயிட்டார், அன்புமணி மோதி பார்த்து முடிஞ்சு போயிட்டார், விஜயகாந்த், இப்படி பல தலைவர்கள், திருமாவளவன், இப்படி பல தலைவர்கள் வந்து எதுவுமே நடக்கலை. நீங்கள் 1900 அண்ணா இறந்து 67 பிறகு 69 கலைஞர் முதலமைச்சராகி நீங்கள் ஏறக்குறைய 50 ஆண்டுகால முதலமைச்சர் நாற்காலி என்பது நீங்கள் கோபாலபுரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திமுக யார் முதலமைச்சர் ஆனாலும் கருணாநிதி குடும்பத்திலேருந்து ஆக முடியுமே தவிர வேறு யாரும் ஆக முடியாத அளவுக்கு அதிகார மையம் பூரா எங்கே போய் இருக்குது, கோபாலபுரத்தில் இருக்குது. அப்போ கோபாலபுரத்தில் ஒரு வாரிசு அரசியலை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு பேக் போன் வேணும். பேக் போன் தான் சபரீசன். நீங்கள் இந்த ஸ்டாலின்கிட்ட அதிகாரம் வருவதற்கு முன்பு இந்த அதிகாரம் வைகோட்டு போயிருக்குங்கிறக்காக தான் வைகோவை அரசியலேருந்து ரிமூவ் பண்ணாங்க. என்னை கொலகாரம், என்னை கொலை பண்ணுறக்கு விடுதலை பலியோடு விடுதலை புலிகளோடு சேர்ந்து என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறான் அப்படி கருணாநிதி உடைய வசனம் என்பதை மகனுக்கு முடிசூட்டணும், மகனைக்கு அரியணையில் உட்கார வைக்கணும். தனக்கு பின்னாடி தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த நாற்காலி வேற எங்கே போயிடக்கூடாது. கோபாலபுரத்தில் இருக்கிற நாற்காலியை அங்கே வைகோ எடுத்துகிட்டு எக்மோர் பக்கம் போயிடக்கூடாது, இல்லை அண்ணா நகருக்கு போயிடக்கூடாது அப்படி என்பதற்காக தான் நீங்கள் கொலைப்பழி சுமத்தி வைகோ வெளியனுப்பிச்சார். அப்போ இதெல்லாமே எதுக்கு? பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. சார், கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய மருமகனான முரசொலி அவர்களை வந்து என் மனசாட்சி அப்படின்னு வர்ணிச்சார். ஸோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் ஸ்டாலின் அவர்கள் சபரீசனுக்கு கொடுக்குறாராங்க சார். நீங்கள் ஸ்டாலினை இந்த நாற்காலி உட்கார வச்சதே சபரீசன் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட்டணி கட்சிகளோட தொடர்பு, நீங்கள் பிஜேபியோட தொடர்பு, காங்கிரஸோட தொடர்பு, நீங்கள் 300 கோடி ரூபா கொடுத்து தான் செந்தில் பாலாஜி நீங்கள் டெல்டாவில் ஜெயிக்க வச்சது பூராமே சபரீசன் தான். நீ சேகர்பாபா கூட்டிகிட்டு சேர்த்து லோக்கலில் எலெக்ஷன் வசூல் பண்ணுறது, எல்லா வரவு செலவு எல்லாமே அவர் தான். நீங்கள் ஜி ஸ்கொயர் பணம் கொட்டுறதுன்னா அது பூரா சபரீசன் தான். சபரீசன் தன்னுடைய ஜோப்புகள் வந்து கட்சி காப்பாற்றுவதற்காக தான். ஒரு 1000 கோடி வேணும், 500 கோடி வேணும் தேர்தல் செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முழு பணம் வர செலவு பூரா யார்? சபரீசன் தான். நீங்கள் ஜி ஸ்கொயர் நிலவாங்கிறேன்னா அது குடும்பத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஜி ஸ்கொயர் பாலா திருப்பூர் பழைய ராமஜெயம் அவர் 1000 கோடி வச்சுருக்காரு. நீங்கள் அண்ணா நகர் கார்த்தி மோகன் உடைய பையன் கார்த்தி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பழம் பூரா திமுகவை காப்பாற்றுவதற்கு. இதில் இன்னொரு கூட்டாளி இருக்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லாட்ரி மார்ட்டினுடைய மருமக அர்ஜுன் ரெட்டி மகளை திருமணம் பண்ணவர், இப்படி ஒரு கும்பலே இருக்குது. இந்த கும்பல் பக்கம் எங்கெங்கேயே போகிற பிஜேபி, எங்கெங்கேயே போகிற ஆர்எஸ்எஸ்ஸு, தர்ம நாயம் பேசுகிறவர்கள் அந்த பக்கமே போக மாட்டேங்கிறான். அப்படியே என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இருக்கான். நீங்கள் விஜிலன்ஸ் என்பது சிறைத்துறையில் ஒரு விஜிலன்ஸ் இருக்கும். அவன் நீங்கள் குற்றவாளிகளுக்கும் அங்கே இருக்கிற காவல்துறை அதாவது ஜெயில் நிர்வாகத்தை லஞ்சம் கொடுப்பான், வாங்குவான், இதை லஞ்சம் வாங்கினா குற்றவாளி ஜெயிலுக்குள்ளே குற்றம் பண்ணுவான். இதை கண்காணிப்பதற்காக ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கும், எங்கே ஜெயிலுக்குள்ளேயே இருக்கும். அவனே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அப்போ யார் லஞ்சத்தை ஒழிப்பது? அதே போல தான். நீங்கள் பிஜேபி திமுகவோடு மிக நெருக்கமாக இருக்குது. நீங்கள் 1.5-2 வருஷம் ஆகிப்போச்சு. 1.5-1.5 வருஷம் திமுக லஞ்சமே வாங்கலையா? இல்லை வெளிநாட்டில் பணம் பதுக்கலையா? நீங்கள் சாதாரண தினகரனை பல 1000 கோடி பதுக்கி வச்சதாக வழக்கு இருந்தது. நீங்கள் சசிகலா குடும்பத்தில் பல கார்கள், 1 கோடி ரூபா பெரும்பானம் உள்ள பல லெக்சஸ் கார்கள் நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது இன்கம் டேக்ஸ் கேட்டால் சாவி குஞ்சபடி நடந்து போயிடுவான். சைக்கிளில் போயிட்டு இருந்த பயலுகள்லாம் யார்? தினகரன், சுதாகரன், திவாகரன் எல்லாம் சைக்கிள் மிதிவண்டியில் போயிட்டு இருந்தது பூரா 1 கோடி ரூபா காரை, லெக்சஸ் காரை இம்போர்ட் பண்ணி அதுக்கு வரியே கட்டாமல் 50 லட்சரூபா காருக்கு 50 லட்சரூபா வரி கட்டணும், 100% வருமான வரி கட்டாமல் வருமான வரித்துறை அதிகாரிகள் போய் எப்போ அந்த காருக்கு புக்கு கொடு, யார் மேலே இருக்குன்னு கேட்டால் கார் என்றதில் இருந்து அங்கே சாவியில் கொடுத்துட்டு மவுண்ட் ரோடு நடந்து போனதெல்லாம் பல கதைகள் தெரியும். அப்போது இவர்களுக்கான அதிகார மையம் 1000 கோடி மிக எளிதாக பணம் வந்து சேரும். இந்த பணத்தை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது.
பாதுகாக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் யார் செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சபரீசன் செய்கிறாரு. சபரீசன் என்ன செய்கிறார் என்பது மத்திய அரசாங்கம் பார்த்துட்டே இருக்கு. பிஜேபி அரசாங்கம் எப்போ தேவை வருதோ அப்போ கூட்டணி சேருவதற்கோ அல்லது கொள்கை ரீதியாக இவர்கள் எதிர்க்காமல் இருப்பதற்காகவோ இந்த அவங்க அஸ்திரத்தை கையில் எடுப்பாங்க. உங்களுக்கு ஐரோப்பா நாடு ஆம்ஸ்டர்டாமில் ஃபின்லாண்டில் ஒரு 100 கோடியோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இதுக்கான பேப்பர்னா சரி என்ன பண்ணணும் நான் நீங்கள் எங்கே கூட கூட்டணி சேர்த்துங்க இந்த கொள்கிறியோ இதை இது எதிர்க்காதீங்க சரி எவ்வளோதானே நான் பேசிடுறேன். அப்போது சபரீசன்கிட்ட பேசி இந்த உடன்பாடு வந்துடும். உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் ரங்கசாமி ஜெயிக்கிறார். ஆனால் ரங்கசாமியோட கூட்டணி இப்போ யார் இருக்கானா பிஜேபி தான் இருக்குது. உள்துறை அமைச்சர் அமைச்சிவாயும் நீங்கள் இப்போ பிஜேபியில் ஜெயித்தவர், இதற்கு முன்பு காங்கிரஸில் ஜெயித்தவர், இப்போ எல்லாம் எங்கே இருக்காங்க? பிஜேபியில் இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் கமிஷனர் கூப்பிடுறாரு, லாட்ரியில் அங்கே லாட்ரி மார்டின் மாதிரி அங்கே லாட்ரின் லாட்ரி ஜான்குமார், ஜான்குமார் அங்கே ஒரு லாட்ரி அதிபர் பாண்டிச்சேரியில். அவர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்காக தன்னுடைய தொகுதியை ராஜினாமா செய்துட்டு தன்னுடைய தொகுதியில் அவரை எம்எல்ஏவாக்கி முதலமைச்சராக்கினவர் யார்? ஜான்குமார். ஜான்குமார் ஜான்குமார் பையனார் ரெண்டு பேருமே 40 கோடி ரூபா அளவுக்கு வருமான வரி ஏய்ப்பு எதில் லாட்ரியில். இன்கம் டேக்ஸ் கமிஷன் கூப்பிடுறாரு, என்ன பண்ணுறா இப்போ 40 கோடி ரூபா வருமான வரி ஏமாற்றிருக்க லாட்ரியில், ஜெயிலுக்கு போகிறையா பிஜேபிக்கு போகிறையா? ரெண்டு ஒன்று தான். அவன் நேரம் பிஜேபியில் சேர்த்துக்கிட்டான். அவனு இப்போ எம்எல்ஏ, அவருடைய மகனு இப்போ எம்எல்ஏ. அப்போது இதே அரசியல் தான். சபரீசனை பிஜேபி எப்போ தேவைப்படுகிறதோ அப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும். இல்லை பிஜேபிக்கு இப்போ அடுத்த நம்ம வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற இப்போ குறித்து எழுதி வச்சுங்க, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் இருக்கிற ஒரு 10 MP 15 MP உடைய ஆதரவு இருந்தால் தான் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருக்கிற போது முதலாளாக 15 MP பிஜேபி சப்போர்ட் பண்ணிடுவோம். இதுதான் நடக்கும். என்ன காரணம்? அப்படி சப்போர்ட் பண்ணலைன்னா திமுகவினுடைய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பூரா அடுத்த நாள் காலை இன்வெஸ்ட்மெண்ட் கைக்கு போயிடும். 1000 கோடி 10000 கோடி 20000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கைக்கு போயிடும். ஆக நீங்கள் மத்திய வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரெண்டுமே கூட்டணிகளை முடிவு செய்வதற்காக தான் இந்தியாவில் இருக்குது. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இப்போ நீங்கள் வருமான வரித்துறை அமலாக்கத்துறையும் பொலிட்டிக்கல் ஆயுதமாக துப்பாக்கியை குண்டாக மாற்றுறது இந்தியாவில் தான். ஒருத்தர் நீங்கள் பிஜேபி பக்கம் அந்த இன்கம் டேக்ஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட் போகவே போகாது. எங்கே போகும்? எதிர்க்கட்சி பக்கம் தான் போகும். என்ன காரணம்? அரசியல் கூட்டணி பேரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு. இதுதான் இந்தியா. அதனால் சபரீசனுடைய முழு கட்டுப்பாடும் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு முழுமையாக தெரியும். அதை கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். இவருடைய எல்லா பயணங்களும், எல்லா பாஸ்போர்ட்டுகளும், எல்லா விமான நிலையத்தில் எந்தெந்த நாட்டுக்கு போகிறார் வர்றாரு எல்லா தகவலும் நீங்கள் மத்திய அமலாக்கத்துறைக்கும் வருமான வரிக்கு துறைக்கு தெரியும். அதுலேருந்து இவர் தப்பிக்கவே முடியாது. தெரிஞ்சே தான் இதுவும் நடக்குது அதுவும் நடக்குது. சார், இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது சபரீசன் வந்து ஸ்டாலின் அவர்களின் மருமகன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய பின்னணி என்னவா சார் இருந்தது? அவர் மிக சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தவர். சிறிலிபுத்தூர், சிறிலிபுத்தூர் மதுரைக்கு வர்றார் படிக்கிறதுக்கு. மதுரையிலிருந்து சென்னை வர்றார். சென்னை வந்து கோபாலபுரத்தில் படிக்கிறார். கோபாலபுரத்தில் படிக்கும்போது கோபாலபுரம் டிஏவி ஸ்கூலில் தான் உதயநிதி அவர் ஒரே கிளாஸ்மேட். அப்போ நண்பனை பார்க்குறக்கா வீட்டுக்கு வரும்போது நண்பனுடைய சகோதரியை விரும்பி திருமணம் பண்ணுற முயற்சி பண்ணுறார். அப்போ இவர் யார், என்ன ஜாதகம், என்னென்னு விசாரிக்கிற போது அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர், மதுரையில் இருக்கிற பிடிஆர் அவருக்கு சம்மதம் கொடுக்குறார். அப்போ சரி ஒன்று பையன் முதலியார் சமூகம் தான் அப்படின்னு அந்த பொண்ணு விரும்புது. செண்பகா, செண்பகம் அந்த பொண்ணு பேர் செந்தாமரை, செந்தாமரை விரும்புது. எந்த விதமான எதிர்ப்பு இல்லாமல் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இது அது அதி நீங்கள் அதிகாரம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் இல்லை, முரசொலி மாறன் இல்லை, யாருமே இல்லைங்கும்போது அதிகாரி விட்டு வருது. காரணம், நீங்கள் அனைத்து அதிகாரங்களுமே முழுக்க முழுக்க மாமனார்கிட்ட வருது, ஸ்டாலின்கிட்ட வருது. ஸ்டாலின்கிட்ட வந்த பிறகு இந்த அதிகாரத்தை காப்பாற்றணுன்னா தனக்கு ஒரு நம்பிக்கையான ஆட்கள் வேணும். ஆட்கள் எப்படி வேணும்? ரத்த உறவாக வேணும். அப்போ மகளுடைய கணவர். சார், ஒரு சாதாரண பின்னணியுடையவர் தான் சபரீசன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதையும் தாண்டி அவங்க ஒரு சாதாரண பின்னணி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன் மகளை திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கிறாங்களா? அது என்ன காரணம்? அந்த பொண்ணு ஒரே ஒத்த கால் நிற்குது, நான் இவரை தான் திருமணம் பண்ணுவேன். நீங்கள் இதுதான் விஷயம். நீங்கள் இப்போ பெரிய 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி பெரிய பிரதமர்களாக இருந்தாலும் இந்திரா காந்தி ஃபரோஸ்கான் அந்த அவரை தான் திருமணம் பண்ணணும்னு விரும்புது. நேரு குடும்பம், மோதிலால் இதெல்லாம் பெரிய குடும்பம். ஆனால் இந்திரா காந்தி ஒத்த காலில் நிற்கிது. எப்படி? நான் ராஜீவ்காந்தியுடைய அப்பா ஃபரோஸ்கான்
அவரை தான் திருமணம் பண்ண ஒத்தகால் நிற்கும்போது இந்திரா பிரியதர்ஷினியை நேருவால் ஒன்றும் செய்ய முடியல, அவர் கட்டி கொடுத்துறாரு. இதுதான் அதே போல தான் நீங்கள் பெனாசீர் பூட்டோ, பூட்டோ வந்து அந்த நாட்டுடைய பெரிய அதிபர், பெனாசீர் பேரிஸ்டர் படித்த பொண்ணு, மிகப்பெரிய அறிவாளி, ஒரு திருமண வீட்டில் அவர் கலவரப்பை சந்திக்குது, சந்தித்து அவர் இப்போ இருக்கார், அந்த பொண்ணு செத்து போச்சு பெனாசீர், சந்திக்கும் போது நான் அவரை தான் திருமணம் பண்ணுவாங்க சொல்லுது, படிப்பறிவே இல்லை, அப்போ திருமணம் நடக்குது. இது மாதிரி நிறைய விபத்துகள் நடக்கும், விபத்துகள் நடக்கும், அதே மாதிரி விபத்து தான் இது, இந்த விபத்து. சார், இப்போ உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் தான் முதல்ல நண்பர்கள் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வந்து இவங்களுக்குள்ள நட்பு இப்போவும் எப்படி சார் தொடருது? சாக வரைக்கும் தொடரும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா ஒன்றும் தெரியாத, யோசிக்காத, சிந்திக்காத சில ஆட்கள் விமர்சகர்கள் கொளுத்தி போடுறதானே தவிர, ஏதோ ஏதோ ஒரு விஷயம் ஓடணும், பத்திரிக்கையில் செய்தி போடணும், யூடியூப் ஓடணும் அப்படிங்கிறக்காக கொளுத்தி போடுறாங்களே தவிர 100% உண்மை இல்லை. ரெண்டு பேருமே இணக்கமான 1000 மடங்கு. என்ன, ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்னா இழப்பு ஈடு செய்ய முடியாது இழப்பு. ரெண்டு பேர் பிரிஞ்சாங்கன்னா பல லட்சக்கணக்கான கோடி ரூபா பொறுமானம் உள்ள முதலமைச்சர் நாற்காலி இருக்குது, நாற்காலியை உதயநிதி மட்டும் காப்பாற்றிட முடியாது, உதயநிதி மட்டும் காப்பாற்றிட முடியாது. அதே போல் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வெளிநாட்டில் இருக்குது, அதை அதிகாரம் இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லைன்னா சபரீசன் அதை காப்பாற்ற முடியாது. அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் பிஜேபி கண்டு காணாமல் இருப்பான். அரசியல் அதிகாரம் இல்லாமல் இரண்டு பேருக்குள்ள பிணக்கு வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சாங்கன்னா ஆட்சி அதிகாரமும் இல்லாமல் போயிடும், பணமும் இல்லாமல் போயிடும். இது ரெண்டு பேருக்குமே தெரியும், முட்டாள்கள். நீங்கள் பெரிய அறிவு இல்லாத, இப்போ இந்த பத்திரிக்கைத்துறை பார்த்தீங்கன்னா படிக்காதவன் பூரா பதிப்பாசிரியராக இருக்கான், படிக்காத எழுத படிக்க தெரியாதவன் பூரா பதிப்பாசிரியர், எழுத படிக்க தெரியாத பூரா எடிட்டர். நானே ஒரு சொந்தமாக பிரசு வச்சு ஒரு 300 பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன், எழுத படிக்க வச்சு. அப்போ அவர்கள் கொளுத்தி போடுகிற செய்தி தான் ஒரு மலிவான இந்த கண்ணீர் சிந்து பார்த்த கதை தான். அதான் இப்போ இருவருக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்கு, வெடிக்கும் மோதல். அதாவது மலிவான அரசியல் தான், மலிவான. நீங்கள் நயன்தாராவுக்கு இரட்டை குழந்தை பிறந்த, இது செய்தியாது. இரட்டை குழந்தை பிறந்தானா 40 குழந்தை பிறந்தா நாட்டுக்கு என்ன பிரயோஜனம், நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம், அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரம்லாம் சாவுறான். அதுக்கு ஏதாவது யோசிப்பதற்கு இல்லை. இங்கே ஒரு மலிவான அரசியலை சொல்லி சொல்லி மக்களை வந்து ஒரு போதையில் வச்சுருக்கான். அப்போது அதே போல தான் தவிர, உதயநிதியும் சபரீசன் ரெண்டு பேருமே இணைந்திருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். கலைஞரும் முரசொலி மாறும் சண்டையை பிடிச்சிருக்க முடியாது. கலைஞரும் முரசொலி மாறணும், கலைஞர் அமைச்சரவை ஜெயிச்சர், திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அமைச்சர் பட்டியலில் எழுதி வச்சுருப்பார். முரசொலி மாறம் வருவார், சாப்பாடு இட்லி டேபிளில் உட்காந்து ஒரு இட்லி சாப்பிட்றதுக்குள்ளே மாமாட்டது லிஸ்ட்டை வாங்குவார். லிஸ்ட்டை வாங்கி திண்டுக்கலுக்கு இவர், திருச்சிக்கு இவர். அப்போது ஒரு 2 நிமிஷத்தில் இவரை அடிச்சுட்டு வேறு பேர் எழுதிடுவார், கீழே அடித்து. அப்போது 2 நிமிஷத்தில் மந்திரி ஆயிடுவான், 2 நிமிஷத்தில் முன்னாள் மந்திரி ஆயிடுவான். கலைஞர் எழுதி வைத்ததை முரசொலி மாறம் வாங்கி அடிச்சுட்டு வேறு பேர் எழுதி கொடுப்பார், கலைஞர் அப்படியே அறிவிப்பார். இப்போ இதுதான் கலைஞரும் முரசொலி மாறும் வேறு வேறு அல்ல, கலைஞருடைய சொந்த அக்கா பையன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியோ தாழ்ச்சியோ எல்லாத்துலேயுமே இவருடைய பங்கு இருக்குது. அதே போல தான் நீங்கள் இப்போ அந்த கலைஞரும் இல்லை, முரசொலி மாறனும் இல்லை, யாருமே இல்லை. இப்போ ஒட்டுமொத்த அதிகாரமே யார்கிட்ட இருக்குது, ஸ்டாலின்ட்டு இருக்குது. ஸ்டாலின் வந்து தன்னுடைய மகனை பயிற்சி வைக்கிறாரு, பயிற்சி கொடுப்பதற்கு மருமகன் உதவியாக இருக்கார். சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராகும் போது பல இடங்கள்லேருந்து அதுக்கான எதிர்ப்பு குரல்கள் எழுறத நம்மளால் பார்க்க முடியும், அதையும் மீறி அமைச்சராக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க நினச்சாங்கன்னா சபரீசனும் வந்து அரசியலில் ஈடுபடலாம், ஆனாலும் அவர் வந்து தொடர்ந்து டைரக்டான அரசியலில் இல்லை, விலகி தான் இருக்கார். இதுக்கு என்ன காரணம், இதை விரும்பி சபரீசன் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லை வேறு வழி இல்லையா அவருக்கு? இல்லை, அதாவது முதல் கேள்வி என்ன சொன்னீங்க, எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்னு. எடப்பாடி எதிர்ப்பெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எடப்பாடியோ நீங்கள் இப்போ சும்மா போகிற கட்பாடியோ எதிர்ப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயம். திமுக கூட எதிர்ப்பு இருக்கா, 32-33 அமைச்சர்கள் இருக்காங்க, 32 மாவட்ட செயலர் இருக்காங்க, உண்டி செயலர் 1000க்கு மேற்பட்ட உண்டி செயலர் இருக்காங்க, நகரச் செயலர் கிளைச்சி, இங்கேருந்து எதை எதிர்ப்பு வந்திருக்கா வரல. தெருவில் வர்ற எதிர்ப்பு அந்த கட்சியை ஒன்றும் பாதிக்காது. திமுக கட்சிக்கு எதிர்ப்பு என்பது திமுக கொண்டு வரணும். கனிமொழியை எழுத்துதா, நேர் எழுத்தாரா, துறைமுகம் எழுத்தாரா, இல்லை ரகுபதி எழுத்தாரா, சேகர்பாபு எழுத்தாரா, இப்படி யாரும் எழுத்தாங்களா? எல்லாம் இல்லை, இது கொண்டாடுறான் எல்லாம். அது ஒரு கார்பரேட் கம்பெனி, முதலே சொல்லிட்டு, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. இந்த கார்பரேட் கம்பெனியில் டைரக்டர்கள் மாறுவது, முதலாளிகள் மாறுவது என்பது நீங்கள் எழுத்து கேட்க முடியும். எழுத்து கேட்டால் அங்கே இருக்கிற
மாவட்ட செயலாளர்கள் வெளியே போயிடுவான், ஒன்றிய செயலாளர் வெளியே போயிடுவான். கிளை இதையே இதை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருங்குதா அங்கே சட்டமே. திமுகவுடைய பயிலாவை யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம், யாரை அமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம், யாரை மாவட்ட செயலர் தேர்ந்தெடுக்கிறோம், யாரை நீங்கள் இப்போ திமுக மாவட்ட செயலாளர் தேர்தல் பூராவே காம்பிரமைஸில் தான் போச்சு. எலெக்ஷனே இல்லையே, ஒரு ஜனநாயக கட்சியினால் தேர்தல் வைக்கணும், எலெக்ஷனே இல்லையே. நீங்கள் அதே போல் இந்த தொகுதி இவர் தான் எம்எல்ஏ, இவர் தான் எம்பி, அப்படி முடிவு பண்ணிடுறாங்க. இதில் யாராவது எது எதிர்ப்பு இருக்கிற கட்சி உடைக்கிறானா, எதுவுமே இல்லையே. இது கருணாநிதி திருவாரூர் முத்துவேளாளர் மகன் கருணாநிதி பிரைவேட் லிமிடெட், இதுதான் அந்த கம்பெனி கட்சி. அது கட்சி கிடையாது, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனியில் நீங்கள் இப்போ எதிர்த்து வெளியே போனால் வேலை இல்லாமல் போயிடும். அமைச்சர் வேலை இருக்காது, முதல்ல ஒன்றிய செயலாளர் வேலை இருக்காது, மேயர் வேலை இருக்காது. இந்த வேலை வேணும்னா நீங்கள் பெரிய கார்பரேட் கம்பெனியில் போய் டைகி கோட்டுக்கிட்டு கட்டிட்டு ஒரு 20-30 பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பாங்க, இந்த மாதிரி உட்காந்து பேசுவாங்க. இவர்கள் அந்த பாஸ் என்ன சொல்கிறாரோ, அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் இப்போ ரத்தன் டாட்டா இருக்காருன்னா டாட்டா குழுமங்களுக்கு பூரா ரத்தன் டாட்டா தான் தலைவர். அவர் எதை டெல்லியிலேருந்து பம்பாயிலேருந்து கட்டையில் எழுதுகிறாரோ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உட்பட அங்கே வேலை பார்க்கக்கூடிய 500,000 தொழிலாளி நீங்கள் அடுத்த நாள் காலையில் வேதம், அடுத்த நாள் காலையில் வேதம். அதே போல தான் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 1,000,000 தொண்டர்கள் நீங்கள் உறுப்பினர்கள் இருப்பான், 1,000,000 பேருக்கு அறிவாலயத்தில் எதை சொல்கிறாங்களோ அது பூரா காலையில் அவன் லாண்டார் சட்டத்தை சட்ட ஒழுங்கை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்குவான். கதை கட்சி கொள்கை நீங்கள் அண்ணாதிமுக அப்படி தான், நீங்கள் எடப்பாடி எதை சொல்கிறாரு அப்படியே ஏற்றுக்குவான், ஜெயலலிதா எதை சொல்கிறார் அப்படியே ஏற்றுக்குவான், எம்ஜிஆர் இது இப்படி தான். அந்த திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கொள்கை கூப்பாடு நீங்கள் விவாதம் நீங்கள் இப்படி இதெல்லாம் எங்கே இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒரு ஆளை நீங்கள் திணிக்க முடியாது, எம்எல்ஏ சீட் கொடுக்க முடியாது. இங்கே அப்படி இல்லை, 25,00,000 ரூபாய் எடுத்துகிட்டு நேராக அறிவாலயத்துக்கு போவான், 65 அவன் சீட்டு வாங்கிடுவான். அங்கே சீட்டு இல்லையா நேரம் அண்ணாதிமுக ஆஃபீஸுக்கு போவான், அங்கே 25 லட்சம் கொடுப்பான். இந்த முட்டாள் மக்கள் ஓட்டு போட்டு போட்டியில் போட்டுருவான். இவனுக்கு 2,000 ரூபா தான் தேவை, 500 ரூபா தான் தேவை. அப்போ இப்படி தான் அதிமுக திமுக அரசியல் என்பது கேரளாவில் இருக்கிற மாதிரி அரசியல் இல்லை. பினராயி விஜயன் அரசியல் வருவதற்கு இப்போ படாத பாடுபட்டு கம்யூனிஸ்ட் அரசியல் வந்து அந்த முதலமைச்சராக இருக்கார். மம்தா பானர்ஜி அரசியல் என்பது வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா கம்யூனிஸ்டினோட இப்போ ஏறக்குறைய 50 ஆண்டு அந்த ஆளுடைய அந்த அம்மாவுடைய வாழ்நாளில் முக்கால்வாசினால் போராட்டத்தை கழிஞ்சு போச்சு. ஆ சார், அப்படி இருக்கும்போது ஏன் சார் இவர் வந்து சபரீசன் அவர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடாமல் இந்த நிழல் அதிகார மையமாகவே இருக்கார்? இல்லை, அதிகாரம் என்பதே நீங்கள் கலைஞர் காலத்திலிருந்து நீங்கள் ஒருத்தர் தான் அரசியலுக்கு வருவாங்க, கலைஞர் தான் அரசியலுக்கு வருவார், மாறன் வந்து டெல்லியை பார்த்துக்குவார். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்குது, ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்காது. நீங்கள் அதாவது அவரவர்களுக்குன்ற ஒரு கோடை ஒரு வகுத்து கொண்டு இந்த கோட்டை நீ அதை நீங்கள் கலைஞர் ஒருக்க சொல்கிறாரு. என்னுடைய முரசொலி மாறன் எத்தனையோ பதவிக்கு ஆசை வந்து இருந்தான், ஆனால் என்னுடைய பதவியை ஒரு நாள் கூட அவன் தட்டி பறிக்கணும்னு கேட்டதே இல்லை. கலைஞர் ரொம்ப மனமுருகி சொல்கிறார், இந்த முதலமைச்சர் நாட்களை அவன் ஆசைப்பட்டதே இல்லை. அப்போது கலைஞருக்கு வந்து அது ஒரு பெரிய நெருடலாகவே இருந்தது. ஆனால் ஜெயலலிதா கட்சியில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சசிகலா கொண்டு விட்டா நடராஜன் முதலமைச்சர் ஆனுங்கிறான், திவாகரன் முதலமைச்சர் ஆனுங்கிறான், சசிகலா முதலமைச்சர் ஆனுங்கிறான். இப்போ இந்த மாதிரி இப்போ பஞ்சாயத்து கடைசியாக ஜெயலலிதா எப்போ சேர்த்தா, ஏன் சேர்த்தா, எங்கே சேர்த்தா, ஆறுமுகசாமி ஆணையதுக்கே தெரியல. அப்போது இதுதான் அண்ணாதிமுக. ஆனால் திமுக பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருக்குது, ஒரு கோடு வகுக்கப்பட்டிருக்குது, அதற்குள்ளே தான் அவர்களுடைய அரசியல். அப்படி அந்த அரசியல் இருந்தால் தான் திமுக என்கிற பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை லாபகரமாக நடத்த முடியும். நீங்கள் டாடா கம்பெனி சொல்லுவான், இந்த வருஷம் விற்று முதல் 2,00,000 கோடிக்கு விற்று 20,000 கோடி லாபம். இப்போ இதே கதை தான், நீங்கள் இது வந்து திமுக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதே போல் தான் டாடா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் திமுக பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கே இல்லை, வேலை பார்க்குறோம் லேபரு, இங்கே வேலை பார்க்குற உடன்பிறப்பு, அவ்வளோதான். இவன் லேபரு, அவன் உடன்பிறப்பு. இவன் மாத சம்பளம் கம்பெனிக்கு கொடுக்குது, இவன் மாத சம்பளம் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சுக்கிறான். மக்கள்கிட்ட கொள்ளையடிப்பதற்காகவே இவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான். ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் இருந்தால் அந்த ஊரில் இருக்கிற கார்பரேஷனில் வெட்டாத ரோடு, போடாத கிணறு, சாக்கடை எல்லாம் இவன் போட்டதை பில்லை வாங்கி போயிடுவான். அதுக்காக தான் ஒன்றிய செயலாளர் வர்றான். எங்கே நீங்கள் ஆளுங்கட்சியில் திமுகவில் தான், அண்ணாதிமுகவில் தான். ஏ நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து மதுரை வயல் 5 கிலோமீட்டரு ஒரே மலை குண்டு குழியுமாக போச்சு. 1 கோடி ரூபா 1 கிலோமீட்டருக்கு ரோடு போடுவதற்காக நீங்கள் ஹைவேஸ் கொடுக்குறான். அப்போது 50 லட்சம் ரூபாய்க்கு ரோடு போட்டு 50 லட்சம் ரூபாய் அதிகாரி அரசியல் வந்து திணிக்கிறான். இது தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 5,000 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. 5,000 கிலோமீட்டர் ரோடில்
ஐயாயிரம் கோடி ரூபா, ஐயாயிரம் கோடி ரூபா அரசு ஒதுக்குது. அரசு அது அரசு ஒதுக்குற ஐயாயிரம் கோடியில் 2,500 கோடி ரூபா அரசு அதிகாரியும் துறை அமைச்சர் செயலர் மூலமாக திருடிக்கிறான். 5,000 கோடியை இப்படி திருடி கொடுப்பதற்கு நான் நம்பிக்கையான ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவுக்கு பிடபிள்யூவில் ஹைவேஸில் ஹைவேஸில் திருடி கொடுத்து நேர்மையாக எல்லா பணத்தையும் கொண்டு கொடுத்துருவார். அதில் தான் நமக்கு வடிவேல் சொல்வதைப் போல் ஊரில் நம்மளை ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி வர்ற பணத்தை பூரா பொட்டி பொட்டியாக கொண்டு கொடுக்குறாரு. ஓபிஎஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதனால் ஓபிஎஸ் லாய்க்கு இல்லை, இவர் தான் லாய்க்குன்னு. அப்போ இதுதான் அரசியல் தகுதி. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து கொள்வோம். 1,000 கோடி, 2,000 கோடி, 5,000 கோடி, 10,000 கோடி. இப்போ பாருங்கள், விஜயபாஸ்கர் வீட்டில் 300 கோடி ரூபாய்க்கு வரிக்கு இன்கம் டேக்ஸ் போட்டு 300 கோடி. ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் பென்சிலின் ஊசி போடுறதுக்கு 50 ரூபாய்க்கு ஊசி போட முடியாமல் செத்து போகிறவருடைய பட்டியல் பல ஆயிரம் இருக்குது. ஸோ முரசொலிமாறன் அவர்கள் போலவே சபரீசனும் முதலமைச்சர் ஆவதற்கு விரும்பலையாங்க சார்? 100% விரும்பலை. அவர் முதலமைச்சர் தான், இவர் முதலமைச்சர் என்ன, அவருக்கு அடிக்கிற சல்யூட் அப்படியே அதை விட ரெண்டு படம் இங்கே அடிக்கிறான். நீங்கள் செந்தில் பாலாஜி நீங்கள் அமைச்சராவதற்கு காரணம் சபரீசன். ராஜகண்ணப்பன் அமைச்சராவது டிரான்ஸ்போர்ட் அமைச்சராவதுக்கு காரணம் சபரீசன். ஸோ அதிகாரிகள் அளவில் அவர் வந்து அதிகாரம் செலுத்துவாராங்க சார் சபரீசன்? அதிகாரி அதாவது நீங்கள் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரி எல்லாருமே சபரீசன் ஃபோன் வந்தால் எந்திரிச்சின்னு செல்யூட் அடித்து கும்பிட்டு அப்புறம் தான் ஃபோன் எடுப்பான். என்ன காரணம், சபரீசனை பகைத்து கொண்டால் அவன் அதிகாரியாக இருக்க முடியாது, அமைச்சராக இருக்க முடியாது, மாவட்டமாக இருக்க முடியாது, மந்திரியாக இருக்க முடியாது. மாப்பிள்ளை சார் கெஞ்சிறான், யார் துரைமுருகன் உட்பட. என்ன காரணம், மாப்பிள்ளை சார் சொல்லிட்டாரு வச்சுங்க, மனைவிகிட்ட மனைவி அப்படியே அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லும், ஒரு ரெண்டு பேர்ட்ட ஒரே நேரத்தை சொல்லும். அப்பா அம்மா அவர் துரைமுருகன் இன்னைக்கு ராத்திரியோட ஆச்சு முன்னாள் மந்திரி ஆக்கிருங்க. நீங்கள் மகள் சொல்லுவதை தாயும் தந்தையும், தாய் கிச்சன் கேபினட்டு, தந்தை முதலமைச்சர். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் சபரீசன் மனைவிகிட்ட சொன்னால், செந்தாமரைகிட்ட சொன்னால், செந்தாமரை அடுத்த நிமிஷமே நீங்கள் இந்த தகவல் யார்கிட்ட போயிடும், ஸ்டாலின்ட்டையும் போயிடும், அம்மாட்டையும் போயிடும். ரெண்டு பேரையும் பகைத்து கொண்டு ஒரு ஆள் திமுக எழுந்துட முடியுமா? இருக்கவே முடியாது. அப்போது இதுதான் இன்றைக்கு எழுதப்படாத அரசியல். அப்போது சபரீசனை தவிர ஒரு நிழல் உலக, நீங்கள் அவர் தான் முதலமைச்சரே, நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல. எல்லாருமே மாப்பிள்ளையை பார்த்துக்க, எல்லா வரவு செலவு எல்லா டீலிங்குமே மாப்பிள்ளையை பார்த்துக்க, மாப்பிள்ளை தான் பண்ணிகிட்ருக்கார். நீ ஸ்டாலினை கைகாட்டினா மாப்பிள்ளை தான். மாப்பிள்ள பரபரப்பாக இருக்கார் முதலமைச்சரை விட, 5 செக்ரட்டரிகளை விட 6 பேர் வேலையை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கார். நீங்கள் அமைச்சர் உதயநிதியை விட 30 அமைச்சர் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போது சசிகலா எப்படி இருந்து, ஆண் சசிகலா, சசிகலா பொம்பளை சசிகலா, சேலை கட்டியிருக்கு, இவர் பேண்ட் சட்டை போட்டிருக்காரு. ஆக சசிகலா 5 லட்சம் கோடியை திருடி, நீங்கள் சசிகலாவை நீங்கள் பார்த்து தான் ஜெயலலிதாவை பார்க்கணும். யார், நீ சங்கராச்சாரியார் கைதில் 3 பிரதமர்கள், 2 ஜனாதிபதி, ஜெயலலிதாவுக்கு ஃபோனே கொடுக்கல, எல்லாம் கெஞ்சினாங்க. எங்கே வந்து நீங்கள் பாய்ஸ் கார்டன் பாய்ஸ் தோட்டத்தில் நீங்கள் அதே நிலைமை தான். சபரீசனை பார்த்து விட்டு தான் நீங்கள் ஸ்டாலின்கிட்ட போக முடியும், துர்காட்ட போக முடியும், உதயநிதியில் போக முடியும். ஆக ஒரு பெரிய மறைமுகமான பெரிய பவர் சென்டர், விழி தெரியாத பவர் சென்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சபரீசன் தான். சபரீசன் மாசத்துக்கு 20 நாள் வெளிநாட்டிலே இருக்கார். என்ன வேலை வெளிநாட்டில், என்ன இலங்கை பிரச்சனை பேசுகிறாரா, ஆப்கானிஸ்தான் பிரச்சனை பேசுகிறாரா, இல்லை உக்ரைன் ரஷ்ய பிரச்சனை தேர திருடுபதியை கொண்டு பதுக்கிறார். நீங்கள் இதை மத்திய அரசாங்கத்துக்கு 100% தெரியும், என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் 100% தெரியும். ஏன் அது பக்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, பாதி அங்கே கொடுத்துட்றாரு. இதுதான் சபரீசன். ஆக ஸ்டாலினை விட, துர்காவை விட, உதயநிதியை விட மிகப்பெரிய அதிகார மையம் யார், சபரீசன் தான். சபரீசன் இல்லாமல் அணுவும் அசையாது திமுக. ஸோ நியூசன்ஸ் நேயர்களோட கடந்த 1.5 மணி நேரமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் வெல்கம் யூ டு செலிப்ரேட் ஃபன்ஃபில்ட் சியர்ஃபுல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். தி சென்னை சில்க்ஸ் வெல்கம் யூ டு செலிப்ரேட் ஃபன்ஃபில்ட் சியர்ஃபுல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்.